ஹாய், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னன்னா அந்த ஸ்டேட்டஸை பார்த்து சில பேர் வந்துட்டு என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ஆளுங்கள்கிட்ட எதுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க, இதை மதித்து எதுக்கு அவனை பெரிய ஆளாக்குறீங்க, இதை மதித்து எதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க மீடியாவில் இருந்துட்டு அப்படின்னு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. அண்ட் இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, மீடியாவில் இருந்தால் இந்த மாதிரி கொஷனுக்குலாம் ரிப்ளை பண்ணக்கூடாதா, இல்லை எங்களுக்கும் வந்துட்டு ஃபீலிங்ஸ்லாம் இருக்காதா, இல்லை ஒரு ஒரு ரெண்டு மூணு மெசேஜ் வந்தால் பரவாயில்ல, கண்டினியூஸாக இந்த மாதிரி மெசேஜ்லாம் வந்தால் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணாதா, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் வந்துட்டு நான் வந்து யாருக்காச்சும் ஒருத்தர் இவ்வளோ கேட்டிருக்காங்க கண்டிப்பாக பண்ணணும், ஒரு ரிப்ளையாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அது வந்து ஸ்டேட்டஸாக நான் போட்டிருக்கேன், எனக்கு அது வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னு அதை நான் ஷேர் பண்ணேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது இக்னோர் நெகட்டிவிட்டி சொன்னவங்க, சரி ஓகே இக்னோர்ன்னு சொல்றீங்க, சரி ஓகே இது ஒரு மெசேஜ் அதனால வந்துட்டு இக்னோர் பண்ணிடலாம், பட் நேர்ல வந்துட்டு நம்மள வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்டா நம்ம அப்படியே விட்டுருவோமா? கிடையாது, அங்கே க்வெஸ்சன் பண்ணுவோம். ஸோ அப்படிதாங்க எனக்கு வந்துட்டு, என்னதான் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் இக்னோர் பண்ணாலும் சில விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் ஆன்சர் பண்ணி தாங்க ஆகணும். இதனால வந்துட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணீங்க அதனால வந்துட்டு அவனை மதித்து ரிப்ளை பண்ணுறீங்க அதனால அவன் பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படி இப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு சீரியஸாக நான் எடுத்துகிட்டு போகலை, சீரியஸாக எடுத்துகிட்டு போக வேணாம் நினைக்கிறேன். என்னென்னா என் மனசில் தோணுச்சு, அது நான் வந்து ஸ்டோரியாக உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். பட் ஆனால் வந்து எனக்கு சில பேர் வந்துட்டு என்ன மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த ஸ்டேட்டஸை போட்டதுக்கு வந்துட்டு அடிதோல் பையனுக்கு செம்மையாக அடி வாங்கிட்டான் போல், சில பேர் வந்துட்டு போல்டா ஸ்டேட்டஸ் போல்டாக வந்துட்டு அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படி சொன்னது சொன்னவங்க எல்லாத்துக்கும், ஐ மீன் என்ன மதிச்சு என் ஃபீலிங்ஸை மதிச்சு சொன்னவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்துட்டு இக்னோர் பண்ணுங்க மூவான், இதெல்லாம் வந்துட்டு பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படி சொன்னவங்களும் அவங்களும் ஒரு கைண்ட் ஆஃப் எனக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் தான் சொல்கிறேன். பட் அவங்களுக்கு ஒரு விஷயத்த நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன், எல்லாமே இக்னோர் பண்ண முடியாது, ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு சில விஷயம் கேட்கணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கேட்டு தான் ஆகணும். ஸோ அதனால நான் கேட்டேன். இதில் மீடியாவில் இருக்கிறேன் இல்லை வந்துட்டு மீடியாவில் இல்லாமல் நார்மலாக இருக்கா, யாராக இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நம்ம சில விஷயத்துக்கு ரிப்ளை பண்ணணும்னு மனசில் தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு இது உங்கள் லைஃபு. இன்றைக்கி வந்து நான் போட்ட ஸ்டேட்டஸ் வந்து இது ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான், பட் நான் உண்மையிலே சொல்கிறேன், நாளைக்கு லைஃப்பில் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் தான் வாய்ஸ் அவுட் பண்ணணும், இது எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க கிட்ட போய் நம்ம நிற்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் இது யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக இல்லை, ஜஸ்ட் என்னோடய ஒப்பீனியன் சொன்னேன் அவ்வளோதான். தேங்க்யூ.